கடந்த சில நாட்களாக எண்ணூர் சரகத்தில் உள்ள சாத்தாங்காடு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல உள்ள ஜோதி நகருங்கிற இடத்துல வந்து 12ஆம் தேதி ஒரு தேவிங்கிற அம்மா வந்து அவங்க குழந்தைங்களை வந்து டியூஷன் எடுத்து கூட்டிட்டு போகும்போது வந்து அந்த குழந்தைங்கள வந்து யாரோ கூப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு அதை வந்து 12ஆம் தேதி சொல்லாம 14ஆம் தேதி வாட்ஸ்அப் குரூப்ல அந்த அம்மா வந்து போட்டுருந்துச்சு. இது 14ஆம் தேதி இந்த வாட்ஸ்அப் சோசியல் மீடியா குரூப்ல வந்து ஒய்டா ஸ்ப்ரெட் ஆனதுனால வந்து போலீஸ் வந்து உதவி ஆணையர் ஆய்வாளர்கள் உடனே ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த ஜோதிநகர்ல உள்ள எல்லா சிசிடிவி கேமராவையும் ஆய்வு செய்து அந்த ஊர் தலைவர் உதயகுமார் அவரை வந்து விசாரிச்சு எல்லா இதையும் செக்அப் பண்ணும்போது அது ஒரு போலியான தகவல் என்ற ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கு. இது ரிலேட்டடா வந்து நிறைய சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கிறதுனால வந்து பொதுமக்கள் எதுவும் இது வந்து உண்மைக்கு புறம்பான செய்தி, அதனால வந்து யாரும் பொதுமக்கள் தன் குழந்தைகளை பள்ளியை கூட அனுப்புறதுக்கோ டியூஷன் அனுப்புறதுக்கோ எந்த வித அச்சமும் கொள்ள வேண்டாம், அதுக்கு நாங்கள் முழு கேரண்டி கொடுக்குறோம். ஏதாவது உங்களுக்கு வந்து அந்த ஏரியாவில் வந்து தவறான இது நடக்கு அல்லது வந்து சமூக விரோதமான செயல் எது நடக்குன்னா எங்களுடைய தொலைபேசி எண், நான் டிசி ரெடெயில்ஸ், என்னுடைய நம்பர்ல 94 87 87 1001 நம்பருக்கு, எங்களுடைய சரகத்தினுடைய உதவி ஆணையர் எண்ணூர் சரகம் அவர் 98 410 10 387 நம்பருக்கும், இந்த ஏரியாவினுடைய ஆய்வாளர் சுதாகர் அவருடைய நம்பர் 86 10 477 809 இந்த நம்பருக்கு, இதுவும் கிடைக்கலன்னா 100 நம்பருக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் உடனே போலீஸ் வந்து விரைந்து நடவடிக்கை எடுப்போம். மேலும் இந்த ஏரியாவில் வந்து 24/7 வந்து காவல்துறை செக்டார் ஜிப்சி பேட்ரோல் ஆய்வாளர் மூவிங்லேயே இருக்கிறாங்க, அதனால எந்த ஒரு தவறு நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு கிடையாது. பொய்னா வந்து பொய் தான், பொய்ங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து சிலவங்க வந்து பதட்டத்தில் கூட பொய் சொல்லிடலாம், ஆஃப்டர் அவங்க ஒரு சாதாரண சிட்டிசன்ஸ் குழந்தை ஏதாவது சொல்லிச்சாரு பக்கத்தில் உள்ளவங்களாம் இந்த மாதிரி இவர் சொல்றது திருவெட்டு சொல்ற மாதிரி பல நியூஸ் கிளப் பண்ணிட்டு ஒரு பேனிக்ல சொல்லிக்கலாம், அதுதான் என்ன பயத்தில் சொல்லிச்சு அதுங்கிறது தரவா விசாரிச்சு. வாட்ஸ்அப்ல வந்து சோசியல் மீடியா நம்ம ஹையில இருக்குன்னு தவறான செய்திகளை வந்து பரப்பக்கூடாது, பரப்புனா கடுமையான நடவடிக்கை எடுப்போம். பயத்துல உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா இமீடியட்டா காவல்துறை இருந்தாங்க, நாங்க வந்து உங்களை வந்து என்ன உண்மைத்தன்மைன்னு அறியதுக்கு வந்து நீங்க உடனே தவிர்த்துன்னா அந்த உண்மைத்தன்மை அறிஞ்சு உடனே நடவடிக்கை எடுப்போம், பொய்னா உடனே சொல்லிடுவோம். அது ரெண்டு மூணு கழிச்சு எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா அதற்கு மற்ற மக்கள் வந்து தேவையில்லாம அச்சம் கொள்ள வேண்டுமோ அதை வந்து தவிர்த்தா நல்லது.